தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம். புதுவிதமான மாணவர் யூனியன். மாணவர் யூனியன் என்று தற்போது வைத்துக்கொண்டு உரிமை போராட்டம் நடத்துகிறார்களோல்லையோ, அதற்கு பதிலோ கொஞ்சம் விட்டு கொடுத்து சொல்கிறேன். அதோடு கூடவோ தாங்கள் சஜ்ஜனங்களாக, அதாவது நன்மக்கள் மேன்மக்கள் என்பவர்களாக உருவாகிற உண்மையான உரிமைக்காக ஒரு யூனியன் அவர்கள் அமைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒரு ஏழெட்டு நல்ல பசங்கள் நல்ல செயலுக்காகவும், விட்டு கொடுக்காத எந்த நல்ல செயலுக்கும் நல்ல செயலுக்கு ஊக்கமும் விட்டு கொடுக்காத மனோபலமும் கொண்டவர்களாக இதற்காக சேர்த்து விட்டால் போதும். அவர்களே மற்றவர்களையும் தட்டி எழுப்பி இப்படி ஒரு யூனியனை ஏற்படுத்தி விட முடியும். அதம்பி கொண்டு தான் என்று புறப்படுகிற பிராயத்தில் தானும் அடங்கி வினயமாக ஆகி மற்றவர்களையும் ஆக்குவதற்கே அதம்பிக் கொண்டு அங்கங்கே ஏழெட்டு பசங்கள் புறப்பட்டு விட்டால் சீன் அப்படியே மாறிவிடும். இரும்பு காலமாக கரிக்கட்டை காலமாக இருக்கிற தற்காலம் பொற்காலமாகிவிடும்.